हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना स्टेमनम इनकी नम्म चैनल ले नम्म एन्ना रेसिपी पाक्क पोरों अप्पडीना रोम्बवुम वित्यासमान ओरु स्वीट रेसिपी दान पाक्क पोरों पलापळत्तै वच्चु 5 ल इरुंदु 10 निमिषत्तुक्कुल्ल रेडी पण्ण मादिरि स्वीट वंदु एप्पडि रेडी पण्णुरदु अप्पडीना पाक्क पोरों इदु पार्त्तींगन्ना साप्पिडुम्बोदु अव्वलो नल्ल टेस्टा इरुक्कुम ஒரு தடவை இதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படினா திரும்ப திரும்ப வந்து இந்த ஸ்வீட் தான் நீங்க பண்ணுவீங்க பலாப்பழம் வாங்கும் போதெல்லாம் இப்போ வாங்க இந்த பலாப்பழ ஸ்வீட் வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் பலாப்பழம் பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்ல பழமா இருக்கணும் இதில இருந்து இன்னும் நான் கொட்டை எல்லாம் எதுவும் எடுக்கல இப்போ எல்லா பழத்துல இருந்தும் கொட்டை எல்லாம் தனியா எடுத்து வச்சிரலாம் பலாப்பழத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கொட்டை எல்லாம் எடுத்தாச்சு எல்லா பழத்துல இருந்தும் இப்போ இங்க ஒரு ஜார் இருக்கு இந்த ஜார்ல இந்த பலாப்பழத்தை சேத்துறலாம் சேர்த்துட்டு இத வந்து நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்ல அப்படினா அப்படியே நைஸா அரைச்சிடுங்க இத பழம் பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைச்சாச்சு நான் அரைக்கும் போது தண்ணி எல்லாம் எதுவுமே சேக்கல நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து தண்ணி சேக்காமலே அரைச்சு பாருங்க அப்புறம் இது கூடவே வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன் பலாப்பழத்திலே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கு அப்படின்றதால நான் வந்து வெல்லம் வந்து கம்மியாவே சேர்த்துக்கிறேன் அதுக்கு அப்புறம் துருவின தேங்காய் பாத்தீங்கன்னா அது ஒரு வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ இது மூணுத்தியுமே வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திரலாம் நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் பலாப்பழம் வெல்லம் தேங்காய் மூணுத்தையும் அரைச்சு நான் இதல சேர்த்திருக்கேன் இது அரைக்கும் போது நான் தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்கல ஏனா நீங்க வெல்லமும் சேர்த்து அரைக்கறதால வெல்லத்துல இருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ இது கூட ஏலக்காய் பொடி பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியா சேர்க்கறேன் உப்பு வந்து ஒரு சிட்டிகை வெல்லம் எள்ளு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்கறேன் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இத இப்போ இது கூடவே ரவை பாத்தீங்கன்னா ஒரு 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன் இது வந்து வறுத்த ரவை தான் ரவை இருந்தா ரவை எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ரவை இல்ல அப்படினா அரிசி மாவு இருக்கும் இல்லையா இடியாப்பம் மாவு அந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து இதல சேக்க போறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா விட்டு mix பண்ண போறோம் நல்லா mix பண்ணிக்கோங்க இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே பண்ணனும் அப்படி நினைச்சாலும் பண்ணலாம் அப்படி இல்ல ரவை வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படி நினைச்சாலும் ஒரு 10 நிமிஷம் ஊற வெச்சிட்டும் பண்ணிரலாம் இன்னும் கொஞ்சம் ரவை சேர்த்துக்கறேன் போறோம் நல்லா திக்கா பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு இருந்ததனாலே நமக்கு சரியா இருக்கும் அது இப்படி எடுத்து நம்ம எண்ணெயில வந்து இப்படி போடுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இப்போ இத வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துறலாம் பாட்டில்ல எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தறலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு இப்போ குட்டி குட்டி உருண்டையா இத போட்டுறலாம் கேஸ் நல்ல மீடியம் फ्लेம்ல வெச்சுக்கோங்க அப்பதான் எல்லாம் வந்து ஒரே கலர்ல ஆகும் எண்ணெய் காயற வரைக்கும் நல்லா பெருசாவே இருக்கட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் மீடியம் फ्लेம்ல மாத்திடுங்க போறோம் உடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுறலாம் இத இப்போ வந்து திருப்பி விட்டுறலாம் இத பலாப்பழத்துல வந்து இந்த மாதிரி நீங்க ஸ்வீட் பண்ணது இல்ல அப்படினா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்
இதுக்கு வந்து நிறைய டைம் ஆகாது, அதிகபட்சமா 5 நிமிஷத்துல நம்ம இத ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் வேகட்டும். பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே கலர்ல சூப்பரா ரெடி ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து வெள்ளை சீடை பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது இருக்கும். இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். பார்த்து பொறுமையா எடுங்க. அடுத்த இடம் போட்டுடலாம். இதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணெயில வந்து இதை பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் லூஸா கரைச்சிக்கிட்டு பணியார இதுல கல்லுல கூட நீங்க எடுத்து போட்டுக்கலாம். பணியார மாதிரி கூட பண்ணிக்கலாம். இத இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாத்தையும் நம்ம பிளேட் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே எடுத்து பொறிச்சு எடுத்தாச்சு. ஒன்னு எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்க, நல்ல சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்க. இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனாஸ் கைமணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.